வெல்கம் டு ஹாப்பி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் 65. இந்த சிக்கன் 65 வந்து எப்படி வந்து சிக்கன் 65 மசாலா இல்லாமல் செய்கிறது, அதான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க, நல்லா கெட்டி தயிரை எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் அதை வந்து சேர்த்துக்க போகிறோம். இது வந்து ரெட் சில்லி பவுடர் தான், உங்களுக்கு விருப்பம்னா காஷ்மீரி சில்லி பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்க போகிறோம். இப்போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்க போகிறோம், பெப்பர் பவுடர் சேர்த்துக்க போகிறோம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா தட்டி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ இது ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்க போகிறோம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கலர் நான் எதுவுமே சேர்க்கலை, இப்போ இதில் வர கலரே தான். இப்போ உங்களுக்கு ரெட் கலரில் வேணும்னா நீங்கள் ரெட் கலர் கலர் சேர்த்துக்கோங்க. கலர் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கெடுதி, அதனால் வந்து கலர் நான் எப்பவுமே சேர்க்க மாட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ இந்த மாதிரி திக்காக இருக்கணும், ரொம்ப வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது. திக்காக இருந்தால் தான் வந்து சிக்கன் வந்து நல்லா கோட் ஆகும். இப்போ வந்து சிக்கனை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ இதை வந்து இதில் சேர்த்துற போகிறேன். சிக்கனை சேர்த்துட்டு இப்போ நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் இதை வந்து ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற வைங்க. ஒரு மூடி போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ வந்து சிக்கன் 65க்கு பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கோம். இதுக்கு ஒரு 1/2 கப்பு போல் எண்ணெய் தேவைப்படும். இப்போ வந்து ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த சிக்கன் வந்து நல்லா வந்து ஊறிட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து நல்லா ஊறிச்சு. நான் எந்த ஒரு கலரும் வந்து இதில் சேர்க்கலை. இப்போ வந்து எண்ணெய் நல்லா காயட்டும், காஞ்சதுக்கப்புறம் இதை வந்து போட்டு பொரிச்சிருக்க போகிறோம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து இந்த சிக்கன் ஸ்டுவியை வந்து 1/1 பீஸாக வந்து போட்டு பொரிக்க போகிறோம். கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லா ஈவனாக வேகும். இப்போ இதை வந்து சிம்மில் வச்சு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ வந்து சிக்கன் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கலர் எதுவும் போடலை, அதனால தான் இந்த கலரில் வந்திருக்கு. உங்களுக்கு கலர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் வரும். முடிஞ்ச வரைக்கும் கலர் சேர்க்காமல் சாப்பிடுங்க, அப்போ தான் வந்து உங்கள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைக்கெலாம் தர மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து சுத்தமாக கலர் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் நிறைய கெமிக்கல்ஸ்லாம் இருக்கும், அதனால் வந்து கலரை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நேச்சுரல் கலர்லேயே சாப்பிட்டு பழகிக்கோங்க. இப்போ வந்து இதை எடுத்தாச்சு. இப்போது சுவையான ஜூஸியான சிக்கன் ஸ்ட்ரே வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.